ஸோ ஃபஸ்ட் நம்ம மெமரி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். மெமரி அப்படின்னும் போது சில பேர் சொல்லுவீங்க குட் மெமரி பேட் மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் மெமரின்னு ஒன்றும் கிடையாது, பேட் மெமரின்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அப்போது ஒரு கேள்வி வரும், சார் அப்போ எப்படிங்க ஒரு சிலர் நல்ல மெமரி இருக்குது, ஒரு சிலர் வந்து எளிதில் எல்லாமே மறந்து போயிடுறாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி வரதான் செய்யும். ஸோ கடவுளுடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சமமாக தான் இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி திறன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதை வந்து நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு மெமரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா குட் மெமரியும் இல்லை பேட் மெமரியும் இல்லைன்னு சொன்னேன் நான். அப்போ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ட்ரெயின்ட் மெமரி, அன்ட்ரெயின்ட் மெமரி. ஸோ வெல் ட்ரெயின்ட் மெமரி அப்படின்றவங்க வந்து எப்போதுமே ஒரு மெமரியில் வந்து ரொம்ப திறன்பட இருப்பாங்க. அன்ட்ரெயின்ட் மெமரி அப்படின்றபோது ரொம்ப ஸ்கேட்டர்டாக எல்லாமே சீக்கிரம் மறந்துடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து மெமரியை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் கடைக்கு அனுப்புகிறோம், ஒரு சில பொருட்கள் சொல்லி அனுப்புகிறோன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு போவாங்க, அது வந்து ஒரு குவாலிட்டி. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் புக்காக இருந்தாலுமே ஃபுல்லாமே அவங்க மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க, மகடிக்கிறதுன்னு கூட சொல்லுவோம் நம்ம, அது வந்து அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களுடைய மெமரியை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமையே அவங்க வந்து மெமரியை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து கான்ஷியஸாக நம்ம மெமரியை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ இதுக்கான ஒரு ரெண்டு டெக்னிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், லிங்கிங் மெத்தட் வித் நம்பர்ஸ். நம்ம ஃபஸ்ட் இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் ஹிருதய ஃப்ராங்க். நம்ம இப்போ உட்காந்து நான் இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் டெக்ஸ்டைல் ஷோரூம். நான் இங்கே ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் வந்து டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சென்னை நாயுடு ஹால் 1939 அவங்களுடைய டைரக்ட் ஃப்ரான்ச்சைசி. இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசி தான் இருக்குது. இது வந்து ஈஸ்ட் சம்பந்தம் ரோட்டில் ஆனந்தாஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய ஸ்டோர் இருக்குதுங்க. இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் ஜேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டேப் இன்ஸ்டிடியூட்னு வச்சு நடத்துகிறாருங்க. அவர் வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காரு. அதில் வந்து நான் வந்து ஒரு சர்டிஃபைட் மெமரி ட்ரெயினர். ஸோ இந்த லிங்கிங் மெத்தட் அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரி ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் ஆகுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மெமரியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பிரெயினில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டெக்ஸ்டாவோ இல்லை வாய்ஸாவோ வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகாது. நம்மளுக்கு வந்து பிரெயினை பொறுத்தளவுக்கு எப்படி எடுத்துக்கோன்னா ஒரு பிக்சரைசேஷன் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டோரியாக தான் வந்து நம்மளுக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகும். நீங்களே வந்து சடனாக ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகளை யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த பேசின சத்தம் ஏதாச்சும் கேட்குதா, பெருசாக கேட்காதுங்க உங்களுக்கு. அது வந்து ஒரு டேட்டாவோ ஒரு பிக்சரைசேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பெரிய பிக்சர் தான் உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வரும். ஸோ அந்த எந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஏதாச்சும் புக் ஷெல்ஃபில் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வந்து நம்ம வைக்கிறோன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக வந்து கரெக்டாக வைக்கிறோம்னு வைங்களேன். அப்போது ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்ட் மேனரில் கரெக்டாக ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம திருப்பி போய் அந்த பொருளை ரிட்ரீவ் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம போய் எடுத்துடலாம். நம்மளுக்கு கிளியராக தெரியும் இது வந்து இங்கே தான் இருக்கும், இந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட முடியும். இதே நம்ம வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சேம் கம்ப்யூட்டர்லேயும் சேம் அதே தான் ஒர்க் ஆகுதுங்க, அதே தான் நம்ம மெமரியிலையும் ஒர்க் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம அதை டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து சிம்பிள் மெமரி டெக்னிக். ஸோ இந்த லிங்கிங் டெக்னிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு விஷயத்துக்கூட லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரியை வந்து மைண்ட் எப்போதுமே மறக்காது, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெமரியாக வந்துடுங்க. இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பல்கேரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குதுங்க, அதுக்கான கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்றது ஒரு இடம் தான் அதோடைய கேபிட்டல். ஸோ பல்கேரியா சோஃபியா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வியர்டாக எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அப்போ எப்படி வியர்டாக யோசிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியான்றதை நீங்கள் எப்படி பிரித்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம், புல் கேரி அப்படின்ற மாதிரி அதை வந்து யோசிச்சுக்கலாங்க. ஒரு புல், அந்த புல்லோடைய பேர் கேரி, அந்த கேரி இப்போ எங்கே உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காருது. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு லிங்கிங். ஸோ புல் கேரி சிட்டிங்கான சோஃபா அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மைண்டில் என்ன தோணுது, ஒரு புல் ஒரு கொம்பு வச்சுருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், நீங்கள் வியர்டாக வித்தியாசமாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த ஒரு புல் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்குன்ற மாதிரி ஒரு விஷயன்றது எங்கேயாச்சும் ஒரு இது புல் வந்து போய் சோஃபாவில் உட்காருமா, உட்காராது. அது வந்து ஒரு வியர்டான எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் எப்போனாலும் மறக்காதுங்க. இந்த எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு இப்போ ஏன் இவ்வளோ சுலபமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெமரி ட்ரைனிங் கிளாஸில் வந்து எங்களுடைய ட்ரெயினர் கொடுத்த எக்ஸாம்பிள் இது.
அன்னைக்கு அவர் கொடுக்கும்போது கொடுத்தது தான் இன்ன வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆயிட்டுருக்கோங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு மறக்கவே இல்லை. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வியர்டான எக்ஸாம்பிள், ரொம்ப க்ரியேட்டிவான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணாலுமே ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ புல்கேரி சிட்டிங் ஆன சோஃபா, அப்போ பல்கேரியாவோட கேப்டன் என்னன்னு கேட்டால் ஈஸியாக சோஃபியான்னு சொல்லிட முடியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய செகண்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க, மொபைல் ஃபோன் நம்பர்ஸ், அக்கௌண்ட் நம்பர்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ஞாபகம் வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு. நம்மளுடைய மெமரியை வந்து மொபைல் ஃபோனில் கொண்டு போய் வச்சுட்டோம். நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டெப்பே எடுக்கிறதில்ல, ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரி வேணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கான ஒரு முதல் படி நம்ம எடுக்கணும். அது எடுக்காமல் என்ன பண்ணிடுறோம், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு நம்பர் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அதுக்கான இதாக பண்ணிடுறோம், நம்பராக மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு எந்த ஒரு இது முயற்சியும் எடுக்கிறதில்ல, வேறு நோட்ஸாக போட்டு வச்சிடுறோம், அலாரம் மாதிரி செட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறனால நம்ம பிரெயினை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுருக்கோம், மெமரின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, சேம் நான் முன்னாடி சொன்ன அதே லிங்கிங் டெக்னிக் தான். இந்த லிங்கிங் டெக்னிக்கில் வந்து நம்பர்ஸ் எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுக்குன்றதுக்கு தான் இப்போ இந்த டெக்னிக்குங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1 to 100 அதை வந்து நீங்கள் வந்து சீக்வன்ஸாக 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி விட்டு எழுதுங்க. அதுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு நேம் எழுதுகிற அளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் வரிசையாக எழுதுங்க. 1 to 100 வரைக்கும் எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 1 to 10 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், உங்களுடைய அம்மா அப்பா, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நபர்களுடைய பேரை வந்து ஒவ்வொரு நம்பருக்கு எகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 20 to 30 என்ன பண்ணுறீங்க, இல்லை 10 to 20 என்னும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பர்ஸ், 20 to 30 உங்களுடைய ரிலேஷனுடைய நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு 100 நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் 100 பர்சன்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ, ஏதோ ஒரு மெத்தடில் அந்த நம்பருக்கு அந்த நபருன்றதை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி இந்த நம்பர் அப்படின்னும் போது இந்த நபர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி ஒரு 100 நம்பர்ஸ் 100 பர்சன்ஸோடைய இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன, 100 நம்பர் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறன்ற ஒரு கன்ஃபியூஷன் டவுட் வருவாங்க. அதுக்கு சிம்பிளான டெக்னிக் என்னென்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் மொபைல் ஃபோனோடைய காண்டாக்ட் லிஸ்ட் எடுங்க. காண்டாக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 நம்பர் கூட இல்லாமல் குறைவாக வந்து யாரோடைய ஃபோன்லேயும் காண்டாக்ட்ஸ் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000, 2000ன்ற காண்டாக்ட்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த 100 நபர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக், நீங்கள் 100 பேர்த்தை வந்து 100 நபருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது சிம்பிளாக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நம்பர் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே அந்த பர்சனோடைய ஃபேஸ், அந்த பர்சனை பற்றி ஞாபகம் வந்துடணும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்டுங்க. இப்போ ஒரு மொபைல் நம்பர் 10 இலக்க நம்பர் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். 2 டிஜிட்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு 5 இது வரும் உங்களுக்கு, 5 பார்ட்டாக அதை பிரிக்க முடியும் நம்ம. இப்போ 5 பார்ட்டாக பிரிக்கும் போது 5 நபர்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 9444269309 அப்படின்னும் போது அந்த 9-4ன்ற ஒரு நம்பராக இருக்கும், 4-2 அப்படின்றது ஒரு நம்பராக இருக்கும், 6-3ன்றது ஒரு நம்பராக இருக்கும், 9-0ன்றது ஒரு நம்பராக இருக்கும், 8-9ன்றது ஒரு நம்பராக இருக்கும். அப்போது அந்த 89 இருக்கக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, 13 இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, 94 இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. இப்போ இந்த 5 நபர்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 94 அப்படின்ற ஒரு நபர், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க. அந்த பார்ட்டிக்கு என்ன பண்ணுறாதுங்க, 2வது நபர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 4-2 இருக்க நபர் வந்து அந்த 6-3 நபருக்கு கூப்பிட்றாருங்க. என்னென்னு கூப்பிட்றாரு, ஃபோனில் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, நம்ம போகணும், நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கூப்பிட்றாரு. அப்போ அந்த 6-3 என்ன சொல்கிறாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க முடியாது, இந்த அந்த 3வது நபர் 3-0 நான் சொல்லிடுறேன், நீ அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடுங்கன்னு சொல்கிறாருங்க. இப்போ 1st நபர் வந்துருச்சு, 2nd நபர் வந்துருச்சு, 3rd நபர் வந்துருச்சு, 4th நபரும் நம்மளுக்கு வந்துட்டாங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து சேர்றாங்க. இவங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அந்த 89ன்ற கடைசி நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவரை பார்த்து ஒரு 10 வருஷம் ஆகுது, அவரை வந்து சடனாக அந்த பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இது ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பருன்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு என்னது, அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக. 9-4 நபர் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு, 2வது நபர் வந்து 3வது நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, 3வது நபர் வந்து இனி 4வது நபரை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்கிறாரு. அங்கே 4 பேரும் அங்கே போய் சேரும் போது அந்த 5வது நபர் தான் வந்து அங்கே பார்க்குறாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா?
இப்போ இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்தாலே அந்தந்த நபர்களுக்கான நம்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். அந்த நபருக்கு வந்து எந்த நம்பருன்ட்டுன்னு அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக எந்த நம்பர்னாலும் வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் நம்பர்ஸ் ஆகட்டும் சரி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸு, கார்டு நம்பர்ஸு, என்ன நம்பர்ஸு, எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் உங்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் தி மெமரி. ஸோ யார் வேணாலும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கவங்க கூட ஒரு சூப்பரான மெமரியை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டெக்னிக்கை ஆரம்பத்துலேயே சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வந்து படிப்புலேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய பாடங்களில் பார்த்தீங்கனாலுமே வந்து அவங்க பெரிய பெரிய பேராகிராஃப்ஸாக இருக்கும் போது அவங்க கீவேர்ட்ஸாக எடுத்துகிட்டு அந்த லிங்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கீவேர்டையும் லிங்க் பண்ணி அவங்க படிக்கும் போது அவங்க வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ரொம்ப மக்கடிச்சுட்டு போகிறோம்னும் போது ஒரு சின்ன விஷயம் மறந்துருச்சுன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே மறந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து இது ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நபர்கள், 100 நம்பர்ஸ், 100 நபர்களுடைய பேர்கள் அது கூட சேர்க்குறீங்க. 100 பேர்த்துக்கும் 100 ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு 100 பேர்த்துக்கும் 100 ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு மைண்ட் அப்படின்றது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரியே நடக்கும் உங்களுக்கு. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. மைண்டை பற்றி பேசணும்னா அது தனியான ஒரு டாப்பிக்காக நம்ம பேசணும். அப்போது வந்து இந்த 100 பேர்த்தை பற்றி ஒரு ஸ்டோரி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது தயவுசெய்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோரி பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் இருக்கட்டும்ங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை யோசிங்க. எந்த ஒரு நபரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை வந்து உள்ளே வச்சு நீங்கள் யோசிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு 100 நபர்களை பற்றி யோசிக்கும் போதும் சரி, இல்லை ஒவ்வொரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து நீங்கள் முன்னாடி இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஏன்னா 100 பேர்த்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, அதுக்கான 100 நல்ல எண்ணங்களை வந்து விதைக்கிறீங்க. நீங்கள் டெய்லி காலையில் அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 100 நம்பர்ஸ் எடுத்து இது 100 எத்தனை பேர் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த 100 நல்ல எண்ணங்களை வந்து டெய்லி விதைக்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ வந்து நிறைய நல்ல எண்ணங்களை விதைக்கிறீங்க. அப்போ இந்த நல்ல எண்ணங்கள் விதைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நல்ல விஷயமாக உங்களுக்கு சுற்றி ஹார்வெஸ்ட் ஆகும். இதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.